அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி இன்று நான் உங்கள் பேச வருகின்றேன். முதலாவதாக வாய்களை பேணுவது. அன்பானவர்களே, நாங்கள் வாய்களை பேணுவது என்பதை நாங்கள் தின்வதையோ குடிப்பதை விட்டு தவிர்த்து கொள்வது என்பதை மாத்திரம் நாங்கள் நினைத்திருக்கின்றோம். இல்லை நண்பர்களே, மிக முக்கியமாக பெரும்பாவமாக இருக்கக்கூடிய நாங்கள் லேசாக செய்யக்கூடிய பெரும்பாவமாக இருக்கக்கூடிய இந்த ஹைபத் என்ற பாவத்தை விட்டு மிக முக்கியமாக முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த பாவத்தை லேசாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஹைபத் என்றக்கூடிய பாவம் நிச்சயமாக லேசாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் அதை பாவமாக கருதவில்லை என்பதை நானும் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த பாவத்தை விட்டு நிச்சயமாக இந்த ரமதானின் மாத்திரமல்ல வரக்கூடிய ஏனைய மாதங்களிலும் இந்த பாவத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஹைபத் செல்லக்கூடிய இந்த வாயால் வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பாவத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ரமதானில் நாங்கள் எங்களுடைய வாய்களை பேணுவதில் இந்த பாவங்களை விட்டு வாயால் வரக்கூடிய பாவங்களை விட்டு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறோமோ, மற்ற உறுப்பல் காலால் செய்யக்கூடிய பாவங்கள், கையால் செய்யக்கூடிய பாவங்கள், கண்ணால் செய்யக்கூடிய பாவங்கள், காதால் செய்யக்கூடிய பாவங்கள் என்று சொல்லி ஏராளமான பாவங்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றது. நாங்கள் இந்த உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை முற்றுமுழுதாக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களை விட்டுவிடுவோம். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானில் எப்படி பாவங்களை விடுகிறோமோ அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் ஏனைய மாதங்களையும் இந்த பாவத்தை விட்டு இருக்கக்கூடிய ஒருவராக ஆக்கிவிடுவானாக. அழகான சிறப்புகளை கொண்ட இந்த மாதத்தில் நாங்கள் கேவலமான பாவங்களை செய்தமென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அழித்து விடுகின்றான். அதனால் நாங்கள் வரக்கூடிய இந்த ரமலானில் முதலாவதாக இந்த வாயை பேணக்கூடிய விஷயங்கள், மற்ற பாவங்களை விட்டு பாதுகாப்பு செய்யக்கூடிய விஷயங்களில் நாங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலானில் ஈமானோட வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்தவராக நோம்பு நோக்குகின்றாரோ இவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு விடயம், பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. அன்பானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல சலுகைகளை தந்திருக்கின்றார், ஒவ்வொரு நேரங்களை தந்திருக்கின்றான், ஒவ்வொரு காலங்களை தந்திருக்கின்றான், ஒவ்வொரு வினாடிகளை தந்திருக்கின்றான். அதே போன்று இந்த மாதம் எங்களுக்கு பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதனால் நாங்கள் ஈமானோட அல்லாவுக்காக வேண்டி செய்யணும். முதலாவது, மற்றவர்கள் காணுகின்றார்களே நாங்கள் நோம்பு பிடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நோம்பு பிடிக்க ஏலா, நோம்பு பிடிக்க கஷ்டம், ஆனால் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்பதுக்காக வேண்டி நோம்பு நோற்பதில்லை. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோம்பு நோற்பது அல்லாவுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் ஒழுங்காக இருக்குதா, நான் அல்லாவை இந்த அளவில் நான் அல்லாவை சந்தோஷப்படுத்திருக்கின்றேன், அல்லாவுடைய பொருத்தத்தை எந்த அளவு அடைந்திருக்கின்றேன் என்பதை பார்ப்பது தான் இந்த ரமலானில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஈமானோட அல்லாவுக்காக வேண்டி செய்கின்றேன், அல்லாவுக்காக மாத்திரம் செய்கின்றேன். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள் எங்களை பற்றி என்ன பேசுகின்றார்கள், மற்றவர்கள் எங்களை எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறாங்க என்பது எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் என்ன என்ன சொல்ல போகிறான், எனக்கு அந்த கியாமத் நாளில் என்ன நன்மைகளை தரப்போகிறான், என்ன அல்லாஹ் எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறான் என்பதைத்தான் நானும் நீங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அன்பானவர்கள், அதனால் ஈமானுடன் நாங்கள் வஹ்திசாபன் நாங்கள் நன்மையை எதிர்பார்த்தவராக நோம்பு நோக்க வேண்டும். சும்மா எங்களுக்கு நாங்கள் சஹரை செய்கின்றோம், மறுபடியும் இஃப்தாருடைய நேரத்தில் நோம்பை தொடக்குகின்றோம், இது இல்லை நண்பர்களே. நாங்கள் இஃப்தாரை செய்து சஹருடைய நேரத்தில் சஹரை செய்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகள் இமான் ஜமாத்தோட தொழுகிறது, அதே போல் சுன்னாக்களை எடுத்து நடப்பது, நாங்கள் மற்ற நாட்களில் சுன்னாக்களை பொடுப்போக்களாக இருந்தாலும்
நானும் நீங்களும் மற்ற காலங்களில் சுண்ணாக்களை எப்படி விட்டிருந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் இருந்தாவது நானும் நீங்களும் ஆரம்பிப்போம். இந்த சுண்ணாக்களை விடாமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை எதிர்பார்த்து ஒவ்வொரு அமல்களையும் செய்கின்ற நேரத்தில் நான் ஒரு சுண்ணத்தை தொழுகின்றேன். இந்த வக்துக்கு முந்தைய இந்த சுண்ணத்தை தொழுகின்றேன். இந்த நேரத்தில் மற்றவர்கள் பார்க்கின்றார்களே, மற்றவங்க சுண்ணத் தொழுகிறாங்களே, மற்றவங்க குரான் ஓதுகிறாங்களே, மற்றவங்க இந்த தொழுகைக்கு போகிற சுண்ணத் தொழுகிறாங்களே என்பதற்காக வேண்டி நாங்கள் தொழாமல் நான் அல்லாஹ்விடம் அந்த நன்மையை எதிர்பார்த்து தொழுகின்றேன் என்ற அந்த நீயத்துடன் அந்த எதிர்பார்ப்புடன் நானும் நீங்களும் இந்த சுண்ணாக்களை எடுத்து நடக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படியான அழகான அமல்களை நாங்கள் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்து இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும். இப்படி செய்தமென்றால் நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விடயம் தான், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா ஓஃபிர லஹுமா தக்கத்தம மின் தம்பி. யார் இந்த ரமதானில் நின்று வணங்குவாரோ இவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். இந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டமெண்டா நிச்சயமாக எங்களை போன் ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த ரமதானில் நாங்கள் ஒவ்வொரு இரவுகள்லையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தராவீஹுடைய தொழுகைகள், அதே போல் சுண்ணாக்களான தொழுகைகள், சஹருடைய நேரத்தில் எழும்புகின்றோம், அதுக்கு முந்தைய தஹஜ்ஜுத்துடைய தொழுகைகள், ஏழுமான அளவு நாங்கள் அதிகமாக தொழுவோனும், நாங்கள் சஹருடைய நேரத்தில் ஏழுமான அளவு நேரத்தோடு எழும்பி எங்களுடைய தொழுகைகளை சீராக்கி நாங்கள் அந்த இரவுகளில் குர்ஆன்களை அதிகமாக ஓதி, அதே போன்று மற்ற நேரங்களில் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் குர்ஆன்களை ஓதி நாங்கள் அதிகமாக குர்ஆனோட தொடர்புடனாக நாங்கள் இந்த ரமதானில் கயாம் நாங்கள் அந்த மண் காம ரமதான ஈமானன் என்ற இடத்தில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த ரமலானில் இந்த குர்ஆனுக்காக வேண்டி, இந்த தொழுகைகளுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த அமல்களுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒதுக்குவோம். அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ் தரக்கூடிய அந்த நன்மையை எதிர்பார்த்து நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் ஈமானன் வஹ்திசாபன் இருந்தமென்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன் காம ரமலான ஈமான் வஹ்திசாபன் என்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கிவிடுவானாக. அன்பானவர்களே, முதலாவதாக பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடுவது, பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடுவோம். அதே போன்று சியாம் அல்லாஹ்விடம் ஈமானோட வஹ்திசாபன் இந்த நோம்பை நோட்போம். அதே போன்று குர்ஆனோட அதிகமான தொடர்புகளை வச்சுக்கொண்டு குர்ஆனோட அதிகமாக எங்களுடைய தொடர்புகளை குர்ஆன பல குர்ஆன தமாம் செய்வோம். இந்த ரமதானில் அஞ்சோ ஆறோ என்று சொல்லி ஏழுமான அளவு குறைந்த அளவு ஒரு குர்ஆன சரி இன்ஷா அல்லாஹ் தமாம் செய்வோம். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆரோக்கியமாக இந்த ரமலானில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக ஆக்கிவிடுவானாக. ஆரோக்கியமாக இந்த ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நல்ல அமல்களை செய்து அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆக்கிவிடுவானாக. வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.